தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்னைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்களுக்கு முக்கியமான கட் ஆஃப் டீடைல் கட் ஆஃப் டீடைல் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து இரண்டாவது வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலமாக வந்து ப்ரைவேட் மெடிக்கல் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வந்து அலாட் பண்ணுறாங்க ஸோ இது இதுதான் தான் நம்ம என்ன சொன்னோன்னா ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட் ஏன்னா பொதுவாக ஒரு நூறு நூற்றம்பது சீட்டு ஒரு காலேஜில் இருக்குதுன்னு சொன்னால் அதில் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் ரைட்டிங்களா ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக எத்தனை பிரைவேட் காலேஜ் இருக்கோ ஒரு ஒரு காலேஜிலும் எவ்வளோ சீட் இருக்குது அந்த சீட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட் கோட்டா கொடுப்பாங்க அந்த பர்சன்டேஜ் கால் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ சீட்டு வந்து நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கிது கூடவே வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இருக்கு இல்லையா அதுலேயும் எவ்வளோ சீட் வரும் அப்படின்றது டோட்டலாக நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப முக்கியமான தருணமாக கண்டிப்பாக இது இருக்கும் ஏன்னால் எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் சீட்டு கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கிடைப்பது என்பது மிக அரிதான விஷயமாக இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அப்படி இருக்கும்பொழுது பிரைவேட் காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்டூ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீட்டு அந்த அந்த காலேஜில் இருக்கும் ரைட்டுங்களா ஸோ அதே போல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக நான் இல்லாத பட்சத்தில் எனக்கு எவ்வளோ சீட் அங்கே இருக்கும் அப்படின்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் மெயினாக சொல்ல போகிறது சரி கடைசியாக அடுத்த வீடியோவில் தான் உங்களுக்கு இது இந்த ப்ரைவேட் காலேஜில் கட் ஆஃப் எவ்வளோ நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ நம்பர் ஆஃப் சீட் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினைந்து மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ பதினாறு சொல்லலாம் சிஎம்சி வெள்ளூரை சேர்த்தா பதினாறு வரும் பட் அதை நான் சொல்ல மீதி இருக்கிற பதினஞ்சு மெடிக்கல் காலேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த பதினஞ்சு மெடிக்கல் காலேஜ்லேயுமே ஒரு ஒரு காலேஜிலுமே உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து நூற்றம்பது சீட்டும் அதிகபட்சம் இரநூத்தம்பது சீட்டும் இருக்குது அதுவும் குறிப்பாக பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் பிஎஸ்ஜி அப்படின்னு சொல்கிற எல்லோரும் பெரும்பாலான மாணவர்களுடைய முக்கியமான ஒரு விருப்ப காலேஜ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பிஎஸ்டியாக இருக்கலாம் கோயம்புத்தூரில் ஸோ இந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது சீட்டு டோட்டலாக இருக்குது இந்த ஒரு காலேஜில் மட்டும்தான் இரநூத்தம்பது மீது இருக்கிற எல்லா பிரைவேட் காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது சீட்டு தான் இருக்கும் ஸோ இரநூத்தம்பது சீட்டுன்னு சொன்னால் இந்த இரநூத்தம்பதில் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னா டோட்டல் சீட்டு இரநூத்தம்பதுனா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற சீட்டு எத்தனை அதுவும் கவர்மெண்ட்டில் ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க ஒன்று செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கோட்டா தனியாக வரும் அது இல்லாத இந்த இரநூத்தம்பதுலேருந்து எல்லாமே பிரியும் அது இல்லாத கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு சதவீதம் தனியாக பிரியும் இதெல்லாம் சேர்த்து அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டையில் அவங்களுக்கு தனியாக எடுத்துப்பாங்க இந்த இரநூத்தம்பதுலே மூணாக வந்து பிரிஞ்சிருது டோட்டலாக இது வந்து நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு எடுத்துருக்கிறேன் கோயம்புத்தூர் இரநூத்தம்பது சீட்டு இது உதாரணம் இரநூத்தம்பது சீட்டு தான் ஆக்சுவல் சீட்டு சீட்டே அவங்களுக்கு இருக்குது ரைட்டுங்களா இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்பல்சரி அவங்க என்ன பண்ணணுன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கொடுத்துடணும் ஸோ இதுதான் ரூல் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு பண்ணும்பொழுது ஒன் சிக்ஸ்டி த்ரீ சீட்ஸ் வரும் அவர் ஒன் சிக்ஸ்டி டூ சீட் வந்து வரும் ஸோ இது தான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வர சீட்டு இந்த பர்டிகுலராக இரநூத்தம்பது க சீட் இருக்கிற காலேஜில் அது எந்த காலேஜாக இருந்தாலும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் கோட்டா கொடுத்தாங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ ஆர் ஒன் சிக்ஸ்ட்டி த்ரீ அந்த சீட்டு வந்து அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்குற சீட்டு இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் எடுத்து அதில் எவ்வளோ வருதுன்னா அது ஒரு பன்னெண்டு சீட்டு வரும் அல்லது ஒரு பதிமூணு சீட்டு வரும் ரைட்டுங்களா இதை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதாவது ஆறாவதுலேருந்து பன்னாவது வரைக்கும் படித்த படித்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபை ஃபை பர்சன்ட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு சீட்டு போயிடும் அதாவது இரநூத்தம்பது சீட் இருக்கிற ஒரு காலேஜில் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்கும்பொழுது ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ ஆர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும் அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க அப்ராக்சிமேட்லி ஒரு டுவெல் சீட் ஆறு தேர்ட்டின் சீட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இது டூ ஃபிஃப்ட்டி சீட் இருக்கிற காலேஜ் அது வந்து எது அப்படின்னா பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜில் டூ ஃபிஃப்டி சீட் இருக்குது ஸோ நீங்கள் மாதா மெடிக்கல் காலேஜோ அல்லது பனிமலர் மெடிக்கல் காலேஜோ கேஎம்சிஹெச் இருக்குது ஸோ இந்த மாதிரி எந்த காலேஜை நீங்கள் எடுத்தாலும் எல்லாமே நூற்றம்பது நூற்றம்பது சீட்டு தான் இருக்கும் ஸோ இந்த நூற்றம்பது சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அகைன் வந்து அதே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கணும் இதை மைனாரிட்டி காலேஜாக இருந்தால் மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டு கிடையாது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு மை மைனாரிட்டி தவிர மீதி இருக்கிற எல்லா காலேஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்து கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கணும் இப்போ நான் சொன்ன டூ ஃபிஃப்டி சீட் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிடுது மீ அது மீது எல்லா காலேஜிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் இருக்கும் டோட்டலாகவே அந்த ஒன் ஃபிஃப்டி சீட்டில் நம்ம கணக்கு பண்ண பார்த்தா சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கும்போது ஒரு நைன்ட்டி எயிட் சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுத்துருவாங்க அதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்னா ஒரு ஏழு அல்லது எட்டு சீட் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ஓவராலாக சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது எப்படி கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐந்து ஆறு அல்லது ஒரு ஆறு காலேஜ் வந்து மைனாரிட்டி காலேஜ் இருக்குது மீது எல்லா காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காலேஜ் அங் அதாவது எல் அதாவது இருக்கிறது ஒரு காலேஜில் இரநூத்தம்பது சீட்டு நான் சொல்லிட்டேன் அதை ரைட்டு மீதி இருக்கிற எல்லா காலேஜிலுமே நூற்றம்பது நூற்றம்பது சீட்டு தான் அவைலபிள் இருக்குது அந்த ஒரு ஒரு காலேஜிலுமே தொண்ணூத்தெட்டு சீட்டு நைன்டி எயிட் சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போயிடும் ஏழு சீட்டு மட்டும் ஏழு அல்லது எட்டு சீட்டு மட்டும் தான் நமக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க அலாட் பண்ணிடுவாங்க ரைட்டுங்களா ஸோ இது வந்து முடிஞ்சிடும் சரிங்க சார் இப்போ மைனாரிட்டி காலேஜ் எதுன்னு எனக்கு தெரிஞ்சாதான் அங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் நான் எடுக்கணும் கவர்மெண்ட் கோட்டாக்கு இல்லையா அப்போ அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து சேலத்தில் படிக்கணும்னு நினை நினைப்பீங்க ஸோ அப்போ சேலத்தில் இருக்கிற காலேஜில் நீங்கள் படிக்கணும்னா அது வந்து ஒரு மைனாரிட்டி காலேஜாக இருக்கும் மைனாரிட்டின்னால் ஒன்று தெலுங்கு மைனாரிட்டியாக இருக்கும் ரைட்டிங்களா பெரும்பாலும் வந்து தெலுங்கு மைனாரிட்டி தான் இருக்கும் ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனாரிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கவர்மெண்ட் கோட்டாக கொடுப்பாங்க அந்த நூற்றம்பதில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துணும் சாரி நூற்றம்பதில் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரெக்டாக எடுக்க எடுத்துவிட்டா என்ன சீட்டு வருது அது கவர்மெண்ட் கோட்டாக்கு போய்டும் அதுக்கப்புறம் அந்த சீட்லேருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கொடுத்துருவாங்க ரைட் சரி இப்போது அந்த மைனாரிட்டி காலேஜ் எது எது அப்படின்னு ஒரு நான் ஒரு லிஸ்ட்டை சொல்லிடுறேன் அவங்களுக்கு அதை தவிர மீதி இருக்கிற எல்லா காலேஜுமே நான் மைனாரிட்டி காலேஜஸ் அதில் வந்து நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓகேங்களா சரி இப்போ அது எது அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் திருச்சி எஸ்ஆர்எம் சேலத்தில் இருக்கிற அன்னபூர்ணா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அது இது தனலக்ஷ்மி இது வந்து பெரம்பலூரில் இருக்கிறது அதே போல் அண்டு ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஸ்ரீ மோகாம்பிகை கன்னியாகுமரியில் இருக்கிறது கோயம்புத்தூரில் கற்பகம் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு காலேஜ் இந்த ஆறு காலேஜுமே வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி காலேஜஸ் பெரும்பாலான காலேஜ் இது அந்த மைனாரிட்டியில் எல்லாமே பெரும் பெரும்பாலும் எல்லாமே தெலுங்கு தான் இருக்கிறாங்க ஒன்றே ஒரு ஒரே ஒரு காலேஜ் மலையாள மைனாரிட்டியில் இருக்கும் ஸோ மீது எல்லா காலேஜுமே தெலுங்கு மைனாரிட்டி இந்த மைன மைனாரிட்டி காலேஜில் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் எடுத்து கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் சீட் வரும் ரைட்டுனா அந்த செவன்ட்டி ஃபைவ் சீட்டு தான் மை நம்ம கொடுத்துருவாங்க ரிமைனிங் இருக்கிற சீட் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் கோட்டாக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்ட்டி ஃபைவ் சீட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஒன் ஃபிஃப்டியில் ரிமைனிங் இருக்கிற சீட் எவ்வளவோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அதுலேயே செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசென்ட் கவர்மெண்ட் போக தான் மீதியை கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ திரும்ப ஒரு க்ளான்ஸ் மட்டும் நான் ஓவராலாக சொல்லிடுறேன் உங்களுக்கு அந்த சீட்டை பற்றி டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் தெலுங்கு மைனாரிட்டி அப்படின் சாரி மைனாரிட்டி காலேஜஸ் அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எடுத்து கவர்மெண்ட் கோட்டா கொடுத்துருவாங்க அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபிஃப்டி பர்சன்ட் எடுக்கிறாங்க இல்லையா அதில் இருந்து தான் என்ன அதில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எடுத்து தனியாக கொடுத்துருவாங்க இதை போக தான் வந்து மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லாதவர்களுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க அது நம்பரில் நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றம்பது சீட் இருக்கிற அந்த மைனாரிட்டி காலேஜில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் சீட் வந்து கவர்மெண்ட் கொட்டாக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க அதிலிருந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் எடுத்தாங்கன்னா ஒரு ஆறு சீட்டு இல்லை ஒரு நான்கு ஐந்து சீட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும் மீதி இருக்கிற சீட் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லாத மற்ற ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு வரும் இது மைனாரிட்டி காலேஜாக இருந்தாலும் இப்படி தான் உங்களுக்கு ம மைனாரிட்டி இல்லாத நான் மைனாரிட்டி காலேஜஸ் இருந்தாலும் இது தான் ஒரே வித்தியாசம் என்னென்னா மைனாரிட்டிக்கும் நான் மைனாரிட்டிக்கும் மைனாரிட்டியில் ஃபிஃப்டி பர்சன்ட் சீட் எடுத்து தான் அல அலகேட் பண்ணுறாங்க நான் மைனாரிட்டியில் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சீட் எடுத்து அலோகேட் பண்ணுவாங்க ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ரைட் ஸோ இப்போ மேக்ஸிமம் நான் வந்து சீட் எல்லாமே சொல்லிட்டேன் ரைட்டுங்களா நீங்கள் நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு காலேஜஸ் இந்த பதினஞ்சு காலேஜுக்குமே ஒரு காலேஜில் இரநூத்தம்பது சீட்டு தான் இருக்குது அதுவும் வந்து பிஎஸ்டி மெடிக்கல் காலேஜ் இது எல்லாத்துலேயும் ஒன் ஃபிஃப்டி சீட் இருக்கும் இந்த ஒன் ஃபிஃப்டி சீட்டுக்கு எப்படி இங்கே கல்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ரைட்டுங்களா ஸோ இது ஒன்று அதாவது நீங்கள் வேளம்மாள் கற்பக விநாயகம் பனிமலர் தாகூர் தாகூர் சென்னையில் இருக்கிறது இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் மாதா மெடிக்கல் காலேஜ் எதை எடுத்தாலுமே இது தான் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து நான் மைனாரிட்டி காலேஜஸில் இருக்குது இதில் தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் கோட்டாவும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து எடுக்கும் போது நூற்றம்பது சீட்டுன்னா நைன்ட்டி நைன்ட்டி எயிட் சீட்டாகும் டூ ஃபிஃப்டி சீட்டாக இருந்தனா ஒன் சிக்ஸ்டி டூ சீட்டாக வந்து நமக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்குறது ரைட்டுங்களா ஸோ இது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் தேர் இஸ் நோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நான் சொல்கிறது அதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லாம தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற கட் ஆஃப் டீட்டெயிலை பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்